ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைம் சீரிஸ் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி சீசன் ஒன் முடிச்சு சீசன் டூ ஆரம்பிச்சு 15 எபிசோட் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம 16 எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் இருக்க போகிறது இன்னும் 10 எபிசோட் தாங்க, சீசன் டூ முடியிருக்கு. ஸோ என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்குமே அந்த ஆர்வம் இருக்குது. ஏன்னா நான் எந்த ஒரு சீரீஸுமே வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ஒவ்வொரு எபிசோடாக பேச மாட்டேன். ஒரு எபிசோட பார்த்ததும் உடனே பேசிடுவேன். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைம் சீரிஸ் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன மாதிரியே புதுசாக பார்த்து நான் பேசுகிற மாதிரி ஆகட்டும், அதே மாதிரி நீங்க கேக்குற மாதிரி ஆகட்டும், உங்களுக்கு எந்த ஆர்வம் இருக்கோ அதே ஆர்வம் தான் எனக்கு பேசும்போது இருக்கும், அடுத்த எபிசோட் பாக்குறதுக்கு இருக்கும். அப்படிங்கிற வசதிக்கு பொறுமையா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோடவே பாத்திரலாம். இதுக்கு முன்னத்த எபிசோட் முன்னத்த சீசன் எல்லாம் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்தாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் 16 ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்ப நடக்குது அப்படிங்கிற விஷயம் கிளியரா புரியும். சோ இப்போதைக்கு இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ ஏ மேன்ஹட்டன்ல இருந்து நம்ம ஆர்சி, ஜாக்கு, பபிள் பி, மீகோ எல்லாருமே அவங்களோட ரெலிக்கை எடுத்துக்கிட்டு பேஸுக்கு வந்து சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்கெட் மேல மோதிர மாதிரி வந்து சேருவாங்க. சோ இதை பார்த்ததும் பல்கெட்டுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு மீகோக்கு செம்ம அப்செட் ஆயிருது. ஏன்னா பல்கெட் வந்து பாத்தீங்கன்னா உயிர் பொழை கேட்கறக்காக டீஃபிரிபிலேட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சோ அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா உயிரை வர வைக்கிறதுக்கு வந்து ராச்சட் போராடிட்டு இருப்பாரு. சோ மீகோ வந்து பாத்தீங்கன்னா ராக் மியூசிக் கேட்டுட்டு பல்கெட் கூட வந்துட்டு வெளியில சுத்தலாம் அப்படிலாம் பிளான் போட்டு வராங்க. பட் ஆனா இந்த இடத்துல பல்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிடைக்கிறத பார்க்கும்போது அவங்க உடஞ்சிருவாங்க. உடனே மீகோ வந்து இதெல்லாமே என்னோட தப்பு தான் அப்படிங்க மாதிரி சொல்லும் போது ஃபவுலர் வந்துட்டு இது உன்னோட தப்பே கிடையாது, அவன் வந்துட்டு புதுசா ஒரு விஷயத்தை தேடி போயிருந்தா அது வந்துட்டு டாக்ஸன் அப்படிங்கிறது, அதுல வந்துட்டு அவன் ரொம்பவே வீக் ஆயிட்டான் அவ்வளவுதான் அப்படிங்க மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல ஒரு இன்சிட்டிகான் வந்துட்டு அடிச்சிருச்சு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. அந்த இன்சிட்டிகானா யார் அந்த இன்சிட்டிகான் அப்படிங்க மாதிரி கேட்கும்போது ஹார்ட் ஷெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஹார்ட் ஷெல்லா, ரைட், ஓகே அப்படிங்கிற மாதிரி மீகோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரை ஞாபகம் வச்சிருக்காங்க. சோ எதுக்காக ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு போக உங்களுக்கே தெரியும். சோ இதுக்கு இடையில நெமிசிஸ்ல வந்துட்டு மெகட்டான் பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பு, சவுண்ட் வேவ் மட்டும்தான் ரெலிக்க வந்து கொண்டு வந்திருக்கா, மத்த எல்லாருமே தண்டச்சோறுங்களா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது நான் வேணா டாக்ஸின் எடுத்துட்டு வரக்கு தவறி இருக்கலாங்க, ஆனா பல்கெட் வந்து கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம எது பல்கெட் கொண்டுட்டியா அப்படிங்கிற சொல்லும்போது நாக்கட் உடனே இங்க பாரு ஒரு ஆட்டோபாட்டோட ஆல்ஸ் பார்க்க வந்துட்டு ஒருத்த இல்லாம பண்ணதெல்லாம் பல காலங்களுக்கு முன்னாடி நடந்தது, அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நாக்கோட் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியா, அப்ப என்ன மாதிரி ஒரு வீரன் உங்க டீம்ல இல்லைன்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். சோ இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா ஃபவுலர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் போக வேண்டியதா இருக்கு. பட் ஆனா ஆப்டிமஸ் கிட்ட அவர் போறக்கு முன்னாடி என்னாச்சும் சொல்லி எனக்கு அப்டேட் பண்ணுங்க, நான் வந்துட்டு சும்மா கேட்கல நிஜமாலுமே கேட்கறேன், அவன் மேலுமே என்ன மாதிரி ஒரு சோல்ஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரு. ஏன்னா போன எபிசோட் வந்துட்டு ஃபவுலர் தானே வந்துட்டு முழுக்க முழுக்க பல்கெட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கம்யூனிகேஷன் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நல்லா வெளிப்பட்டிருக்கும். அது நான் சொல்லியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பார்த்தாதான் உங்களுக்கு தெரியுங்க. பட் ஆனா ஓகே, அதனாலதான் வந்துட்டு அவர் சோகமா கிளம்பி போறாரு. சோ இதுக்கடையில ஆர்சி வந்து பாத்தீங்கன்னா வீல் ஜாக் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம வர சொல்லிடுறாங்க வீல் ஜாக்க. சோ இதை கேட்கும் மீகோ கொஞ்சம் கடுப்பாயிருது, ஓ டீம்ல ஒருத்தர் செத்து போயிட்டான் இனிமேல் அவன் உயிரோட வரமாட்டான் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நீங்க வந்துட்டு இன்னொரு வர சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மீகோ காண்ட் ஆகிறது மட்டும் இல்லாம நான் கிளம்புற வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா ஃபவுலர் எனக்கு லிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுலர் போன லிஃப்ட்ல இவங்களும் ஏறி கிளம்பிடுறாங்க. ஆப்டிமஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடு அவ சரியாயிருவா அவளுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆர்சி கொஞ்சம் காம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதுக்கு இடையில வீல் ஜாக் வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா உள்ள வரது மட்டும் இல்லாம இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் இன்சிட்டிக்கான்னு சொல்லும் போது சரி ஓகே இதுக்கு மேலே நான் பாத்துக்கிறேன் அப்படிமா சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்லி பாப்பாரு. இங்க பாரு இப்ப நம்ம பழி வாங்கறக்கான நேரம் கிடையாது, உன்னை நாங்க இங்க வர சொல்லதுக்கு காரணமே வந்துட்டு இவன் கூட ஒரு ஃப்ரெண்டா நீங்க இருந்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும், சீக்கிரம் குணமாவும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான், மத்தபடி பழி வாங்கறக்காக கிடையாது அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆழமா சொல்றாரு. அதை நீ பண்ணு நான் ஏன் பண்ணணும் அப்படிமாரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசாம கிளம்பி போயிடறாரு நம்ம வீல் ஜாக்கு. சோ அப்படியே அவர் கிளம்பி போகும்போது ஷிப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யாரும் வராங்க, யாருன்னு பார்த்தா மீகோ. மீகோ பார்க்கும்போது என்ன பாப்பா நீங்க என்ன பண்ற, சரி ஓகே உன திரும்ப கொண்டு போயிட்டு ஆடபட் பேஸ்ல விட்டு வரேன், இங்க இருக்கிறது உனக்கு டேஞ்சர் அப்படிமா சொல்லும்போது என்ன விட்டுட்டீங்கன்னா யார் வந்துட்டு பல்கெட் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் சொல்லி உனக்கு தெரியா போயிடும், எப்படி வசதி அப்படி மாதிரி கேட்கும்போது உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும் அப்ப சொல்லுங்க மாதிரி சொல்லும்போது இல்ல என்னையும் கூட கூட்டிட்டு போ நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க, ஏன்னா நானும் பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீகோ வெறித்தனமா இருப்பாங்க. சோ இதுக்காக தான் அந்த ஒரு பேரை ஃபவுலர் சொல்லும் போது இவங்க மனப்பாடமா வச்சுக்கிட்டாங்க. சரி சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நெமிசிஸ்ல இன்செக்டிகான்ஸ்க்கும் வெஹிகான்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆயிருங்க. ஏன்னா நம்ம வெஹிகான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டில இருக்கிற ஆளு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திமிர் இருக்கும், இன்செக்டிகான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவனை கொஞ்சம் பேசிடுவானுங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துடும். அந்த சண்டையோட கேப்ல தான் வந்துட்டு நம்ம நாக்கட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட உடம்பு ஃபுல்லாமே பஃபிங் பண்ணி முடிச்சிருப்பாரு. பஃபிங் பண்ணி முடிச்சுட்டு என்னடா வெளியில சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்கலான்னு வரும்போது இன்செக்டிகான் கரெக்டா வெஹிகான தூக்கி நம்ம நாக்கட் மேல வீசும். பட் இருந்தாலும் அந்த டோர் வந்து டக்குன்னு க்ளோஸ் ஆகி தப்பிச்சிருவாருதான். பட் ஆனா கடைசியில வெஹிகான் அடிக்க வந்த நம்ம இன்செக்டிகானே நம்ம நாக்கவுட் அடிச்சு நெஞ்சில வந்து பாத்தீங்கன்னா கோட போட்டுருவாப்ல, ஏன்னா இப்பதான்டா பஃபிங் பண்ண அதுக்குள்ள ஏன்டா நாஸ்தி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம காண்டா ஆயிருதுங்க. சாத்துல இருந்து மீகோ வில்ஜக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி அண்ட் மைண்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஹார்ட் செல் இங்க வர வைக்கணும் அப்படின்னா முதல்ல இங்க ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணணும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. நீ என்ன பண்ண, நீ உள்ள போயிட்டு என்ன நடக்குது எங்கெல்லாம் யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்துட்டு எனக்கு மெசேஜ் கொடு, அதுக்கப்புறம் நான் உள்ள வந்து சம்பவத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம மீகோ வந்து பாத்தீங்கன்னா போன்ல அப்படியே பேசிக்கிட்டு உள்ள போயிட்டு எல்லாரும் இங்க இருக்காங்க அவங்க அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ நம்ம வீல்ஜக் வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு அந்த கொகைக்கே இப்பதான் அவர் வந்துட்டு சொந்தக்காரர் மாதிரி ஆயிருவாரு. சோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி நேரா நீங்க நெமிசிஸ் வந்தீங்கன்னா நெமிசிஸ்ல நாக்கட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காப்ல, எங்க இந்த காட்டு முன்னாடி பயல்களை பாருங்க இப்பதான் நான் பஃபிங்
பண்ணி முடிச்சேன், மறக்காம பாருங்க ஸ்கிராட்ச் போட்டான், கொஞ்சமா அது அறிவு இருக்கா, இதை சரி பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருப்பாரு. பழம்புல ஓரங்கிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்லி அவரு பேசிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கன் வந்துட்டு ஐயா உங்களுக்கு வந்து எனர்ஜி அண்ட் மைண்ட்ல இருந்து கால் வருது, அது நீயே பேச வேண்டியதானு சொல்லும் போது இல்ல அவர் உங்ககிட்ட தான் பேசுவாராமா அப்படிங்கிற சொல்றது மட்டும் இல்லாம யாரா இருக்கும் சொல்லிட்டு இவரு போயிட்டு பேசணும் சொல்லி போறாப்ல. சோ பேசும்போது நம்ம வீல் சேக்க பாக்கும்போது ஏ நீயா என்னடே உனக்கு வந்து நிறைய வெடிகுண்டுகள் எல்லாம் பிடிக்குமே அப்படின்னு சொல்லும் போது ஆமா பிடிக்கும், அதெல்லாம் இப்ப மேட்டர் கிடையாது, உன்னோட எனர்ஜி அண்ட் மைண்ட் நான் இப்ப சொந்தக்காரன் ஆயிட்டேன், இங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டேன், அண்ட் எனக்கு நீ வந்துட்டு இதுக்கு ஒரு சன்மானமா எனக்கு ஒண்ணு தேவைப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா பல்கெட் வந்துட்டு காயப்படுதுன்னா அந்த ஒரு இன்சிட்டிக்கான எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அந்த ஹார்ட் செல் அனுப்புறியா இல்ல நான் அங்க வரணுமா இல்ல இதே மாதிரி உன்னோட மைண்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாப்ல. அப்ப அந்த பல்கெட் வந்து இன்னுமே வந்து உயிரோட தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போதைக்கு இருக்கான், கண்டிப்பா அவன் பொழைச்சிருவான், அவன் பொழைக்கும் போது அவன் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வீல் ஜாக் சொல்லுவாப்ல. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சமகாண்டாயிருது. ஆனா அவர் போன் வைக்கிறதுக்கு முன்னாடி சரி போனை இப்ப நான் கட் பண்றேன், ஆனா கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1000 டன் எனர்ஜி அண்ட் வெடிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு நீ அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் செல் அனுப்புறதா வேணாமல் முடிவு பண்ண அப்படிங்கிற சொல்றது மட்டும் இல்லாம அந்த 1000 டன் எனர்ஜி அண்ட் இருக்கிற ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா வெடிக்கச்சிடறாப்பிலங்க. சோ இதே மாதிரி எனர்ஜி அண்ட் மைண்ட் வந்து வெடிக்காம இருக்கணும்னா அடுத்தடுத்து அந்த ஹார்ட் செல் எங்கிட்ட அனுப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாப்ல. சோ 100 டன் 1000 டன் கரெக்டாக இல்ல, பட் ஆனா டன் கணக்கில் வெடிக்கச்சிட்டாரு மட்டும் தெரியுங்க ஓகேங்களா, தாப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா மெகாட்டானுக்கு சமகாண்டு, அவன் செத்துட்டான்னு சொன்னா உயிரோட இருக்கான், சரி ஓகே அவன் இப்ப உயிரோட இருக்கான் தத்தளிச்சுக்கிறான் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நீ வந்து உயிரோட இருக்கணும்னா வீல் ஜாக்கோட ஆல்ஸ் பார்க்க வந்துட்டு எங்கிட்ட கொண்டு வா, அப்பதான் வந்துட்டு நீ உயிரோட இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் செல் அனுப்பிச்சுறாப்ல. சோ அது தொடர்ந்து மீக்கவும் வீல் ஜாக் வந்து அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது மீக்கா வந்து டயர்டாய் அப்படியே தூங்கிடுவாங்க பேசிட்டு இருக்கையிலேயே. சோ கரெக்டா அவங்க அவங்களோட பிளேஸுக்கு அரைவ் ஆகும் போது அவங்க எந்திரிச்சிருவாங்க தான், பட் ஆனா வீல் ஜாக் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி இந்த பட்டன் அமுத்து எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பட்டன் அமுத்து கரெக்டா இந்த ஷிப் பண்ணி ஆட்டோ பாட் பேஸ்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம சோ இந்த ப்ளூ கலர் பட்டன் அமுத்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு மீக்கா வந்து இல்ல நானும் வரேன் சொல்லுவாங்க, பட் ஆனா மீக்காவை உள்ள விட்டுட்டே வீல் ஜாக் போறது மட்டும் இல்லாம இன்சிட்டிகான் கூட சண்டைங்க. ஆனா அந்த சண்டையில வீல் ஜாக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவருமே சாகர் நிலைமையில அடி வாங்கிடுவாரு. சோ அடி வாங்கிட்டு கடைசியா வேற என்ன வழி பண்றதுன்னு தெரியாம மீக்கோ அழுக ஆரம்பிச்சிருவாங்க, என்னடா பல்கெட்டுக்காக வந்தவனும் சாக போறானா அப்படிங்கிற மாதிரி சோகமாயிருவாங்க. பட் என்னதான் சோகம் ஆனாலும் அவங்க வந்துட்டு சரி ஷிப் எடுத்துட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு அந்த பட்டன் அழுத்திடுவாங்க, அந்த ஷிப்புமே வந்து பாத்தீங்கன்னா கிளம்புற தயாராகும். உடனே அந்த இன்சிட்டிகான் வந்து பாத்தீங்கன்னா பேன் பாத்துட்டு இருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த இடத்துல ட்விஸ்ட் என்ன நடக்கும்னா மீக்கோ ப்ளூ பட்டன் அமுத்தாம பக்கத்துல இருக்கிற சிகப்பு கலர் பட்டன் அமுத்திருப்பாங்க. சோ உள்ளிருந்து ரெண்டு ராக்கெட் லான்ச்சர் வரது மட்டும் இல்லாம அந்த இன்சிட்டிகான வந்து தாக்கிருங்க, தாக்கும் அந்த இன்சிட்டிகானே மர்கியாசால ஆயிரும். சோ ஏ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீல் ஜாக் வந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் திரும்பி பாப்பாரு, மீக்கா வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனம் அப்படியே லுக் அவுட்டு அந்த பயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நின்று இருப்பாங்க. பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து வீல் ஜாக் சீக்கிரம் வந்து அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்சிட்டிகான் கூடிடுவாங்க. பட் இருந்தாலும் நொண்டி நொண்டி எப்படியோ ஷிப்புக்குள்ள வரது மட்டும் இல்லாம ஷிப் எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்க பின்னாடி இன்சிட்டிகான்ஸோட படையே வந்துட்டு இருக்கும். என்னதான் அவ்வளவு படை வந்தாலும் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வெடிகுண்டு ரொம்ப பிடிக்குமாச்சே, அதனால வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கிரெனேடோட பேக் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு மேல வச்சு ஒரு கிரெனேட வீசலான்னு பாக்குற பட்சத்துக்கு வேணா மொத்தத்தை தூக்கி வீசி ஒட்டுக்கா வெடிக்க வச்சிடலாம் சொல்லி நேரா மொத்தமா தூக்கி வீசி அவர் கையில இருந்து பிளாஸ்ட் வச்சு ஷூட் பண்ண அங்க இருக்க இன்சிட்டிகான்ஸ் எல்லாம் காலி, ஆர் மேபி காயங்கள் பட்டிருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க எப்படியோ எஸ்கேப் ஆகி பேசிக் வர சும்மா சொல்லக்கூடாது, மீக்கா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பட் இருந்தாலும் மீக்கோக்கு அதுல பெருசா சந்தோஷமா எல்லாம் கிடையாது, ஏன்னா பல்கெட் குணமானதான் சந்தோஷங்க. சோ ஆட்டோபட் பேஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ராச்சட் சோகமா சொல்றப்பல பல்கெட் வந்து சர்வே ஆயிருவான், பட் ஆனா ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகறதுக்கு முடியாம போறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம மீக்கா வந்து பாத்தீங்கன்னா பல்கெட்டை பார்க்கலாம் சொல்லிட்டு ஓடுவாங்க. ராச்சட் வந்துட்டு வேணா அப்படிங்கிற சொல்லும்போது விடு அவ போட்டு அப்படிங்கிற மாதிரி பிரைம் சொல்லிடுவாப்ல. சோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீல் ஜாக்கு இந்த நிலைமையில என் நண்பனை பாக்குறதுக்கு நான் வந்துட்டு ரெடியா இல்ல அப்படிங்கிற சொல்லிட்டு அவருமே வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கலா மாறி கிளம்பிடுவாரு. சோ மீக்கா வந்து பல்கெட் மேல உட்காந்து ரொம்பவே வேதனையோட உட்காந்து இருப்பாங்க, சீக்கிரவா நண்பா அப்படிங்கிற மாதிரி. சோ இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹார்ட் ஷெல்லோட அந்த ஒரு இறந்து போன உடலை காட்டுவாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டேமேஜ் இருக்குங்க. சோ இதை பார்த்தோன்னா மெகாட்டானுக்கு சமஷாக்கு, ஒரு ஆட்டோபாட்டோட இப்படி பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல அது ஒரு ஹியூமன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு இன்னும் ஷாக்காக அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. சோ அடுத்த எபிசோட்ல விரைவில் பார்க்கும் போது உங்களோட நடந்து பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷேட் எஸ் என் எஸ் என்ற. சோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பல லைஃப் நல்லா இருக்கும்.